craftsmanship, of inspiration in action. வணக்கம். ஜெட் விமானத்துல பறக்க வேண்டிய ஒருவர் பாரம்பரிய வேஷ்டி அணிந்து சைக்கிள்ல சுற்றி வரார். தன்னை சுற்றி பாடிகார்ட்ஸும் பாதுகாவலரும் இருக்கக்கூடிய ஒரு விஐபி ஒரு சின்ன கிராமத்துல குழந்தைகளோட கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. தன்னோட சாஃப்ட்வேர் ஆபீஸ்ல அமர வேண்டிய ஒருவர் வயல்வெளிகளில் அமர்ந்து உலக வெள்ள யோசனை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 19,000 கோடி மதிப்பிலான நிறுவனத்தின் ஃபவுண்டர், ஆனா அவரோட இதே எண்ணமோ ஒரு சின்ன கிராமத்துல தான் இருக்கு. இவர் தான் ஜோஹோ கார்போட ஃபவுண்டர் ஸ்ரீதர் வேம்பு. பொறியியல் படிப்பு முடிச்ச பின்னர் இவர் அட்வென்ட் நெட்ன்ற ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சார். அதுக்கு பின்னர் ஜோஹோ கார்ப்பரேஷன் பேர் மாற்றப்பட்டது. இவர் வெற்றிகரமான படிகளிலே வளர்ந்து கொண்டே இருந்தார். ஃபோர்ப்ஸின் படி இவர் 19,000 கோடி மதிப்பிலான நிறுவனத்தின் உரிமையாளர். இவர் வழக்கமாகவே சைக்கிள் இல்லாது ஆட்டோவை தான் பெரிதும் பயன்படுத்துவார். தன்னோட காரை கூட அரிதாகவே பயன்படுத்துவார். அவ்வளவு எளிமையான ஒரு நல்ல மனிதர். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஸ்ரீதர் வேம்புக்கு படிப்பு மார்க்கு போன்றவற்றெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. அவர் திறமையை தான் பெரிதும் நம்பினார். இதன் காரணமாகத்தான் ஜோஹோ ஊழியர்களில் 15% பேர் கல்லூரி பட்டம் கூட இல்லாமல் இந்த வேலையில் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. திறன்களை வளர்ப்பது என்பது செல்வத்தை உருவாக்கும் அப்படின்றது வேம்புவோட யோசனை. இதனை செயல்படுத்த இந்த லாக்டவுனில் ரூரல் ஸ்கூல் ஸ்டார்ட் அப் மூலமாக கிராம சிறுவர்களுக்கு இலவச கல்வி மட்டும் இல்லாமல் இலவசமாக உணவையும் கொடுக்குறாரு. கிராமத்தில் ஒர்க் ஃப்ரம் வில்லேஜில் இருந்து கொண்டு தான் வேலைகளை செய்வதோட கிராமத்து ஏழை மாணவர்களுக்கும் இலவசமாக பாடம் நடத்தும் ஆசிரியர் வேலையும் செய்கிறார். இப்படி செய்வது ஒன்றும் வேம்புக்கு ஒரு புதுசான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இவர் ஏற்கனவே ஜோஹோ யூனிவர்சிட்டியில் ஏழையான ஃபெயிலான திறமையுடையவர்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு தக்க ட்ரைனிங் கொடுத்து தனது சொந்த நிறுவனத்திலே தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் குழு தலைவர்களாகவும் மாற்றி அவங்கள வெற்றிகரமாக நிர்வகித்து வருகிறார். கிட்டத்தட்ட 9,300 ஊழியர்களில் 875 பேர் ஜோஹோ பள்ளியில் சேர்ந்தவங்க தான். இன்னும் சொல்லப்போனால் ஜோஹோவில் பாதுகாப்பு காவலராக இருந்த ஒருத்தர் அவரோட திறமையால் இன்னைக்கு ஒரு புரோகிராமராக ஆயிருக்கார். இவரோட கொள்கையே புத்திசாலியாக இருப்பாங்க, ஆனால் தேர்வு முடிகள் அதை காட்டாது. தேர்வுகளில் தோல்வியுற்றவர்களாக இருந்தாலும் வேலைகளில் சிறந்தவங்களாக விளங்குவாங்க. அப்படிப்பட்டவங்களை கண்டறிஞ்சு திறமையை வளர்த்தா அவங்களும் நல்லா நடைவாங்க, கம்பெனியும் நல்லா நடையுன்றது தான் இவரோட எண்ணமே. இப்படி கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு உருவாக்குறதுனால இளம் பட்டதாரிகள் வேலைகளுக்காக நகரங்களுக்கு குடிபெயர வேண்டாம். சொந்த ஊரிலே அவர்கள் பெற்றோர்களுடனே இருந்து கொண்டு அவங்க திறமையை வளர்த்து கொள்ளலாம். இப்படி சொந்த ஊரில் வேலைகள் இருந்தால்தான் நம்ம நாடு செல்ஃப் டிபெண்ட்டுன்னு சொல்ல முடியுன்றது இவரோட கண்ணோட்டம். இவரோட விஷனே உலகத்தரம் வாய்ந்த தயாரிப்புகளை உருவாக்க சிட்டி தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லைன்றது தான். இதன் காரணமாக சென்னையிலேருந்து சுமாராக 650 கிலோமீட்டர் தூரத்தில் தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட தென்காசி மாவட்டத்தில் மத்தளம்பாறைன்ற இடத்துல ஒரு ரூரல் ஆஃபீஸை ஆரம்பிச்சிருக்காரு. இதன் மூலமாக கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கும் அங்கேயே வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறாரு. இந்தியர்களுக்கு திறமை அதிகமாக இருக்குது, அதை சரியாக பயன்படுத்த வேண்டுன்றதே இவரோட எண்ணம். இந்த எண்ணமே இன்று இவரோட ஜோஹோவின் வளர்ச்சி. இது போன்ற வெற்றி கதைகள் இளம் தலைமுறையை ஊக்குவிக்கும். இதை ஊடகங்களில் அதிகமாக காட்டப்பட வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக தற்போதைய ஊடகங்கள்லையும் சேனல்கள்லையும் ஸ்ரீதர் வேம்பு போன்றவரின் கதைகளை பற்றி பெரிதும் காட்டப்படுவதில்லை. நீங்கள் ஸ்ரீதர் வேம்புவோட இந்த வெற்றி பாதையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கருத்து தெரிவிங்க.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்நேகிதி சேனல். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.